விஷால் அவர்கள் வந்து தலைவராக இருந்தப்போ அந்த 17 to 19 அந்த பீரியடில் வந்து அவர் எந்த ஒரு முன்னேற்றமும் எங்களுக்கு டிஎஃப்பிசியில் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 12-15 கோடி ரூபா கிட்ட முறைகேடு பண்ணியிருக்காரு. ஒரு தயாரிப்பாளர்களையே வழி நடத்த முடியாத விஷால் அரசியலுக்கு வர போறேன்றாரு. அரசியலுக்கு வந்து எங்க மக்களை வழி நடத்த போறாரு? இப்போ குரோர்ஸில் வாங்கிட்டு இருக்க 3 டிஜிட்டில் சேலரி வாங்கிட்டு இருக்க இந்த 3 டிஜிட் சிஆரில் வாங்கிட்டு இருக்கவங்கலாம் இப்போ குறையுமா? குறைய கண்டிப்பாக குறையும். ஏன்னா இப்போ நீங்கள் பிகினிங்லேயே ஒரு எப்படி குறைச்சிப்பாங்க தங்களோட இல்லை பிகினிங் நீங்களே ஏற்றி விட்டுட்டு இப்போ நீங்களே ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது எப்படி முரணம் இல்லை? ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ அவங்களோட சம்பளம் ஏறது முழுக்க முழுக்க அவங்க வளர்ச்சியை வச்சுருக்கு. 500 crore கிளப்பில் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு உச்ச நட்சத்திரம் அப்படின்னா அவர் நான் வந்து ஒரு 3 கோடி 4 கோடிக்கு சம்பளம் வாங்கிட்டு நடிக்கணுன்றது எப்படி சாத்தியம்? வணக்கம் திரு ராகுல். வணக்கம் வரும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து நடிகர் விஷாலுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு, விஷாலை வைத்து படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கிறாங்க. என்ன காரணம், முழுமையான விவரம் என்ன? டிஎஃப்பிசி தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் நான் வந்து 10 வருஷமாக மெம்பராக இருக்கேன். இதுவரையும் டிஎஃப்பிசியில் வந்து 3 படம் தயாரிச்சிருக்கேன், அதாவது 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 3 படத்தை நான் டைரக்ஷனும் பண்ணியிருக்கேன். இதான் என்னோடய அறிமுகம். என்னோட கம்பெனி பேர் ஆர்பிஎம் சினிமாஸ். ஸோ இந்த அடிப்படையில் வந்து தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து 2017 to 19 எங்களோட பிரசிடெண்ட்டாக வந்து நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் விஷால் வந்து தேர்வு பண்ணி அவர் எங்களுக்கு தலைவராக இருந்தார். அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் வந்து தலைவராக இருந்தப்போ அந்த 17 to 19 அந்த பீரியடில் வந்து அவர் எந்த ஒரு முன்னேற்றமும் எங்களுக்கு டிஎஃப்பிசியில் இல்லை. காரணம் என்னவென்றால், விஷால் வந்து தனக்கு கொடுத்த அந்த ஆஃபீஸ் அலுவலகத்தை யூஸ் பண்ணாமல் தனியாக ஒரு அலுவலகம் அவரே ஓப்பன் பண்ணி டி நகரில், அதில் தான் செயல்பட்டு வந்துட்டு இருந்தார். இதையும் தாண்டி ஒரு தலைவனாக அவருக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டிஸ், கடமைகளை அவர் பின்தொடரலை. அந்த வகையில் இப்போது 2019 விஷால் பீரியடுக்கு அப்புறம் தேனாண்டால் முரளி சார் அவர்கள் வந்து பிரசிடெண்ட்டாக நாங்கள் தேர்வு பண்ணோம். தேனாண்டால் முரளி சார் வந்து அழகாக கொண்டு போயிட்டுருக்கார். இப்போது டிஎஃப்பிசி ரொம்ப அழகாக செயல்பட்டுருக்கு. ஸோ இந்த வகையில் வந்து 2019 ஒரு ஆடிட்டரை நியமித்து நாங்கள் வந்து 17 to 19 அந்த பீரியடில் இருக்கிற 17 to 19 அந்த பீரியடில் நடந்த அந்த அக்கௌண்டிங்கை ஃபுல்லாக ஒரு இன்டர்னல் ஆடிட்டிங் பார்த்தோம். அப்போ பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-15 கோடி ரூபா கிட்ட முறைகேடு பண்ணியிருக்காரு, அதாவது மிஸ் அப்ராப்ரியேட் பண்ணியிருக்காரு. சங்கத்தோட பணத்தை எடுத்து அவர் மிஸ் அப்ராப்ரியேட் பண்ணியிருக்காரு. அந்த மிஸ் அப்ராப்ரியேட் பண்ண அந்த ஃபண்ட்ஸுக்கு ஒரு அறிக்கை அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். ஒரு காப்பீட்டுத் திட்டத்துக்கு கொடுத்ததாகவும், சில மெடிக்கல் திட்டங்களுக்கு கொடுத்ததாகவும், சில தயாரிப்பாளர்களுக்கு வந்து அதை கொடுத்ததாகவும் இது மாதிரி நிறைய அக்கௌண்ட்ஸ் அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் பதில் கூறும் வகையில் நாங்கள் ஒரு 3 தடவை சங்கத்திலேருந்து வந்து நோட்டீஸ் அமைச்சு அவருக்கு பதில் கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தோம். அதாவது எங்கள் பிரசிடென்ட் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த 3 தடவையும் திரு விஷால் அவர்கள் வந்து அதுக்கு சரியாக பதில் கொடுக்கவில்லை. இப்போ கேட்டதுக்கு என்ன சொல்கிறார் என்றால், லேட்டஸ்ட்டாக அதுக்கு என்ன ஒரு அப்டேட் அவர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன முடிஞ்சால் தடுத்து பாருங்கள் அப்படின்னு விஷால் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து எங்களை முடிஞ்சால் தடுத்து பாருங்கள் அப்படின்றார் விஷால். இது முற்றிலும் வந்து ஒரு ஆரோக்கியமாக பார்க்கப்படலை. ஒரு தலைவன் எங்கே தலைவர் ஆகிறார் அப்படின்னா, தன் சபார்டினேட்ஸ் அந்த ஒரு மக்களோட மக்களாக சேர்ந்து அவங்க பிரச்சனைகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சரி செய்கிறதுல தான் ஒருத்தர் வந்து தலைவர் ஆகிறாரு. இது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒரு தலைவனாக விஷால் அவர்கள் வந்து தோத்துட்டார். விஷால் அவர்கள் வந்து ஒரு பிரமாதமான நடிகர், ஒரு பிரமாதமான நடிகர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவனாக அவர் என்றைக்குமே வந்து மக்களோட அவர் சேர முடியாது. காரணம் என்னவென்றால், இந்த 17-19 வரை அவர் கையாண அந்த பணம், அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர்களையே கையாட முறையாத விஷால் இப்போ கேட்டதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் அரசியலுக்கு வரப்போகிறேன், மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு வந்து ஒரு சொல்கிறார். அவர் தான் விளக்கம் கொடுத்துருக்காருல்ல, நான் வந்து இன்சூரன்ஸ்க்கு காப்பீட்டு திட்டத்துக்கு செலவழித்தேன், இதுக்கு இவ்வளோ செலவழித்தேன், இதுக்கு இவ்வளோ செலவழித்தேன்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதை வந்து இப்போ இருக்க சங்க நிர்வாகிகள் ஏற்றுக்கலையா? அதாவது அவர் கொடுத்த விளக்கம் அது வந்து ஒரு ஹானரபுளாக இல்லை. அதை வந்து அதாவது அவர் கொடுத்த அந்த ரெசிப்ட்ஸ் வந்து ஒரு ஒரு ப்ராப்பராக இல்லை, அது ஒரு ஃபிக்ஷீசஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நம்ப முடியவில்லை அப்படின்ற ஒரு ஒரு ஃபிக்ஷீசஸாக இருக்குது. அதாவது ஒரு 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 டாக்குமெண்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஒரிஜினலாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அவர் கொடுத்த அந்த ப்ரெசன்டேஷனில் சில டவுட்ஸ், சில சந்தேகங்கள் இருக்கின்றன. ஸோ அந்த வகையில் வந்து விஷால் வந்து அந்த சந்தேகங்களை வந்து தீர்க்க முன் வரவில்லை. ஒரு தவறு செய்யவில்லை என்றால் அவர் முன் வந்து அதுக்கு பதில் சந்திக்க வேண்டும். அந்த பிரச்சனைகளை அவர் தீர்க்கிறதுக்கு உண்டான பதில்களை கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த கட்டுப்பாடு காரணம். இப்போ அதனால வந்து தயாரிப்பு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுகளோட தீர்மானம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க.
இப்போ விஷால் அவர்கள் செஞ்ச அந்த தவறில் ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களும் 2017-2019 வரையும் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் நம்ம பார்க்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் கொரோனா பீரியட் வந்ததுக்கப்புறம் இன்னுமே அது ரொம்ப டஃபராக இருந்துச்சு. இப்போது தேனண்டாள் முரளி சார் வந்ததுக்கப்புறம் அவர் சரி செஞ்சிட்ருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓகே, அதே மாதிரி இன்றைக்கி ஒரு கூட்டம் நடந்திருக்கு, அதே தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இன்றைக்கி ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க, நடிகர் தனுஷ் அவர்கள் பல தயாரிப்பாளர்களிடம் முன்பணம் பெற்றிருக்கும் சூழ்நிலையில் இனிவரும் காலங்களில் தயாரிப்பாளர்கள் நடிகர் தனுஷ் நடிக்கும் புதிய திரைப்படங்களின் பணிகளை துவங்குவதற்கு முன்பாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ பல ப்ரொடியூசர்ஸ் அட்வான்ஸ் வாங்கிட்டு படத்தை முடிக்காமல் வாங்கிட்டு புதுசாக வர்றவங்கள்ட்ட கமிட் ஆகிட்டு அந்த படத்துக்கு வேலைக்கு போயிடுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தனுஷ் மேலே இருக்கிறதாகவும் சங்கம் சொல்லியிருக்குது. அதனால் இனி வரக்கூடிய தனுஷை வச்சு படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் எங்கள்கிட்ட கேட்காம போகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்ன விவரம், என்ன தனுஷ் என்ன பண்ணுறாரு, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு தேனண்டாள் முரளி சார் அவர்கள் வந்து ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு அருமையான ஒரு தாட் ப்ராசஸ் அது. அந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் மூணு பேருமே கனெக்டடாக இருக்காங்க. அதாவது டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூணு பேருமே கனெக்டடாக இருக்கிற அந்த கமிட்டி பேர் தான் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி. இந்த கமிட்டி மூலியமாக இல்லை தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் மூன்று பேரும் இதில் கனெக்டடாக இருக்காங்க. இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து டைரக்டர்ஸ் கிடையாது, மேற்கொண்டு வர இயக்குனரோ தயாரிப்பாளரோ தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து கலந்து பேசி ஆலோசனை பண்ணி ஒரு தீர்மானம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஷூட் போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து திரு தேனண்டாள் முரளி சார் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. இது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் மூணு பேருக்கும் வந்து ஒரு அழகான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். காரணம் என்னவென்றால், இந்த டேட்ஸ் பிரச்சனை, இந்த ரிலீஸ் பிரச்சனை இதையும் தாண்டி அந்த ஷூட், அந்த தாட் ப்ராசஸ், இது எல்லாத்துக்கும் வந்து ஒரே பிளாட்ஃபார்மாக இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியை வந்து அவர் சொல்லியிருக்கிறார். இது மிகவும் அற்புதமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. இல்லை, நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் அதில் இருந்துச்சு. என்னென்னா, முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்கும் திரைப்படங்கள் திரையரங்குகளில் வெளியாகி 8 வாரங்களுக்கு பிறகே ஓடிடி தளங்களில் வெளியிட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஸோ 8 வாரங்களுக்கு பிறகு அப்படின்னா 2 மாதத்துக்கு பிறகு தான் ஓடிடிக்கு வரணும் அப்படின்ற ஒரு தீர்மானம். எதற்காக இந்த தீர்மானம்? காரணம் என்னென்றால், தியேட்டர் பீப்புள், அதாவது தியேட்டர் உரிமையாளர்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்க வேண்டும். ஸோ அந்த ப்ரொடியூசர் நினைச்சாலும் ஓடிடிட்ட வித்துற முடியாது, வித்தாலும் அவங்க 8 வாரங்கள் தான் ரிலீஸ் பண்ணணும், 8 வாரம் கழிச்சு தான் அவங்க ரிலீஸ் பண்ணணும். அதே சமயம் தியேட்டர், நம்ம தியேட்டர் பிளேஸ்மெண்ட்டுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ டேரக்டர்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம படம் வந்து ஒரு பேசக்கூடிய படமாக இருந்தால் கண்டிப்பாக 50 நாள் 60 நாள் வரையும் தியேட்டர் உரிமையாளர்கள் வந்து அது நமக்கு வந்து ஸ்பேஸ் கொடுப்பாங்க அப்படின்றது வந்து இதுலேயும் பார்க்கப்படுகிறது. இது ஒரு நம்பக்கு கிடைச்ச ஒரு பிளேஸ்மெண்ட்டாக பார்க்கப்படுகிறது. என்ன மாதிரி ஒரு இயக்குனர் தயாரிப்பாளருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிளேஸ்மெண்ட்டாக பார்க்கப்படுகிறது. இது கண்டிப்பாக வந்து பயன்படுத்த. அந்த இடத்துல ஒரு சிக்கலும் இருக்குல்ல. இப்போ என்னோட நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறேன் தியேட்டரில், அடுத்த வாரம் வேற ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது, அப்போ என்னுடைய படத்தை தியேட்டர்லேருந்து தூக்கிடுவாங்க. என்னுடைய படம் தியேட்டரில் ஓடாது, எண்ணிக்கைகள் குறைஞ்சிரும், இல்லை ஒட்டுமொத்தமாகவே தியேட்டரில் ஓடாத சூழல் வரும்பொழுது நான் அடுத்து ஓடிடி தளங்களை நோக்கி போகிறதுக்கு ஒரு பெரிய டைம் பீரியட் இருக்குல்ல. நீங்கள் 2 மாதம் அப்படின்னு சொல்கிறப்போ அது எனக்கு சிக்கல் இல்லை, நான் அடுத்த மார்க்கெட்டை நோக்கி போக முடியாதுல்ல. இல்லை, காரணம் என்னென்றால், இப்போ இதே நீங்கள் சொன்ன மாதிரி ஓடுற படங்களும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது வந்து ஓடுற படங்களுக்கு நல்லது, ஓடுற படங்கள் நல்லது, அங்கே அந்த ஓடுற படங்களுக்கு நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி போக வேண்டும் என்று தான் நம்ம பார்க்க வேண்டும். ஓடுறதான் சேலஞ்ச். அதுதான் படங்களே, ஒரு வாரம் படம் எடுத்தால் கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம படம் தியேட்டரில் 20 நாள் கண்டிப்பாக நமக்கு ஷோ ரன் ஆகியே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக படம் எடுக்கவே கூடாதுன்னு கூட நான் சொல்லுவேன். காரணம் என்னவென்றால், இன்றைக்கி ஒரு 20-30 days இன்றைக்கி வந்து தியேட்டரில் ஒரு படம் கண்டிப்பாக போகக்கூடிய ஸ்பேஸை வந்து அழகாக நமக்கு டிஎஃபிசி கொடுத்துருக்கு. நம்ம முன்னாடி எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நிறைய படங்கள் ஒரு வாரம் வந்து கொண்டே இருக்கிறது, ஷோஸ் கொடுக்க முடியல, ஏன்னா தியேட்டரில் வந்து நமக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பேஸ் இல்லைன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ அந்த குற்றச்சாட்டை யாருமே வைக்க முடியாது. காரணம் என்னவென்றால், தியேட்டர்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நம்ம அந்த வீக்ஸை நம்ம சூஸ் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு, இந்த வாரம் 4 படம் ரிலீஸ் ஆகுது என்றால், இந்த வாரம் நம்ம படம் அந்த 4 படத்தோட ஒரு காம்படிஷனுக்கு வர முடியலை என்றால் நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஒரு வாரம் விட்டு அடுத்த வாரம் உங்களுக்கு திருப்பி அந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குன்னு இதில் பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக ஒரு தீர்மானம் வந்து, இன்றைய தேதியில் தயாரிக்கப்பட்ட பல திரைப்படங்கள் திரையரங்குகள் கிடைக்காமல் தேங்கி இருக்கிறது, அந்த நிலையை மாற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் புதிய விதிமுறைகள் நியூ கைட்லைன்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்த பிறகு படப்பிடிப்புகள் ஆரம்பிக்கலாம் என்பதால்
வருகிற 16/8/2024 முதல் புதிய திரைப்படங்கள் துவங்குவதை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது என்று இக்கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஆகஸ்ட் 16 அந்த புதிய திரைப்படங்கள் துவங்குவதை நிறுத்தி வைங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க இதை பார்த்தீங்கன்னா இப்போ டிஎஃப்பிசியோட ஒரு கம்ப்ளீட் மானிட்டரிங்கில் வந்து வர புது தயாரிப்பாளர்களும் சரி இருக்கிற தயாரிப்பாளர்களும் சரி கண்டிப்பாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎஃப்பிசி மானிட்டரிங்கில் போய் கொண்டிருக்கிறோம். இது முழுக்க முழுக்க நல்லது, ஆரோக்கியமான பார்வையாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் கடந்த காலம் வரையும் நமக்கு ஒரு கைட்லைன்ஸ் இல்லாமல் இருந்தது, நமக்கு வந்து ஒரு நிபந்தனையோ நமக்கு ஒரு தீர்மானமோ இல்லாமல் இருந்தது தயாரிப்பாளர்களுக்கு. இப்போ டிஎஃப்பிசியில் அந்த தீர்மானம் நமக்கு ஒரு கைடன்ஸாக டிஎஃப்பிசி பார்க்கப்படுகிறது. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். காரணம் என்னவென்றால் இத்தனை வருஷங்கள் நமக்கு வந்து ஒரு படம் ஆரம்பிக்க போகிறோந்தோ இல்லை படம் முடிக்க போகிறோந்தோ இல்லை ஷூட் நிற்க போகிறோந்தோ நமக்கு ஒரு கைடு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ டிஎஃப்பிசி வந்து ஒரு முழு ஆதரவாக தயாரிப்பாளர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் டிஎஃப்பிசி அதில் தலையிட்டு அதை சரி செய்யக்கூடிய இடத்துல டிஎஃப்பிசி வந்து ஆரோக்கியமாக பயணிச்சுட்டு இருக்கின்றது. புதுசாக சைன் பண்ணுறத ஆகஸ்ட் 16 ரிப்பார்ட்டை சொல்லிட்டாங்க. தற்போது படப்பிடிப்பில் இருந்து கொண்டு ப்ராக்ரஸில் இருக்கிற படங்கள் எல்லாமே அந்த படப்பிடிப்புகள் எல்லாமே 30 October முடித்து கொள்ளுமாறு தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக 30 October முடிக்க சொல்கிறீங்க? எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட், இப்போ வந்து ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு வந்து ரிலீஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். வந்து உங்களுக்கு வந்து பல படங்கள் கிளாஷ் ஆகுது, இந்த கிளாஷை தவிர்க்கிறதுக்கு மட்டுமே தான் இந்த விதிமுறைகள். இதை வந்து நம்ம புது தயாரிப்பாளர்கள் வந்து டிஎஃப்பிசியை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஒரு படம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அங்கே அதுக்கு வந்து எல்லா கைடன்ஸும் கொடுக்குறாங்க. இது ஒரு ஆரோக்கியமாக தான் பார்க்கப்படுது. இது இதுக்கு பதில் என்னவென்றால் டைம் மேனேஜ்மெண்ட். அந்த கிளாஷஸையும் ரிலீஸ் கிளாஷஸையும் ப்ரொடக்ஷன் கிளாஷஸையும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த இந்த அறிக்கை பார்க்குறது. அது முக்கியமான தீர்மானமான இதை பார்க்குறேன். நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் சம்பளம் மற்றும் இதர செலவுகள் கட்டுக்கடங்காமல் உயர்ந்து கொண்டிருப்பதால் அதை முறைப்படுத்த பல்வேறு முயற்சி செய்து தமிழ் திரைத்துறை மறுசீரமைப்பு செய்ய வேண்டியுள்ளது. அதனால் வருகிற 1/11/2024 முதல் தமிழ் சினிமாவின் அனைத்து விதமான படப்பிடிப்பு சம்பந்தப்பட்ட வேலைகளும் நிறுத்துவது என கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய சம்பளம் கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு, இதை மறுசீரமைக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கம் ஒரு இது வந்து ஒரு ரெவல்யூஷனான ஒரு முடிவு தான். அதனால் 1 November எல்லா வேலையும் நிப்பாட்டுங்க, ஸோ நம்ம ரிஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு முடிவு நல்ல விஷயந்தான். இது வந்து பாசிபிளா? கண்டிப்பாக பாசிபிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம கோடி கணக்கில் வாங்குறாங்க அவங்க வந்து ஷூட்டிங் அட்டன் பண்ணல. இன்னொரு பக்கம் இயக்குனர் வந்து சரியாக சொல்கிற அந்த காலகட்டங்கள் அந்த படத்தை வந்து அவர் ஷூட் பண்ணி முடிக்கலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் படம் நல்லா எடுத்துட்டோம், எங்களுக்கு சென்சார்லாம் பண்ணிட்டோம், ஆனால் ரிலீஸுக்கு வரோம் அப்போ நிறைய படங்கள் வருது அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஸோ இது எல்லாம் அந்த ஃபிலிம் மேக்கிங்கில் வர அனைத்து பிரச்சனைகளுக்கும் அழகாக ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது இந்த டிஎஃப்பிசி. அதில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், பிஸ்னஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ முழு ஆலோசனை இந்த டிஎஃப்பிசி இந்த தீர்மானம் மூலியமாக கொண்டு வந்திருக்கிறது. இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ மேற்கொண்டு வர தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், இயக்குநர்கள் எல்லாரும் இந்த தீர்மானத்தை பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இப்போ குரோர்ஸில் வாங்கிட்டு இருக்க 3 digits சேலரி வாங்கிட்டு இருக்க இந்த 3 digits CR வாங்கிட்டு இருக்கவங்கலாம் இப்போ குறையுமா? குறைவா? கண்டிப்பாக குறையும். ஏன்னா இப்போ நீங்கள் பிகினிங்லேயே ஒரு எப்படி குறைச்சிப்பாங்க தங்களோட இல்லை பிகினிங்லேயே இப்போ நீங்கள் ஒரு ஆக்டர் கிட்ட ஒரு நடிகரோ நடிகை கிட்டேயோ நீங்கள் வந்து ஒரு சம்பளம் பேசி அக்ரிமெண்ட் போட போகிறோம் வந்து அங்கேயிலேருந்து டிஎஃப்பிசி உங்களை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்படும். இப்போ இதுக்கு இந்த முன் காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மானிட்டரிங் இல்லை, அதுதான் பிரச்சனையாக இருந்தது. இப்போ உங்களுக்கு பிகினிங்லேருந்தே ஒரு மானிட்டரிங் இருக்குது. ஸோ அவங்க ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. இப்போ இயக்குனரும் அந்த தயாரிப்பாளரும் அந்த நடிகர் நடிகைகளும் ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பாங்க, ஏன்னா டிஎஃப்பிசி மானிட்டரிங்கில் இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும், எந்த ஒரு சிக்கல்களும் வராது அப்படின்றத வந்து அழகாக பார்க்கப்படுகிறீங்க. ஒரு தயாரிப்பாளர் தான் பல குற்றச்சாட்டுகள் தயாரிப்பாளர் மேலே வைப்பாங்க. என்னென்னா ப்ரொடியூசர்ஸ் தான் இவங்களுடைய சம்பளத்தெல்லாம் ஏற்றி விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காசு அதிகமாக இருக்க ப்ரொடியூசர் வாங்க சார் உங்களோட காட்சிக்கு எனக்கு கிடைச்சா போதும், நான் வந்து எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டார்ஸினுடைய சேலரி வேல்யூலாம் ஏற்றி விட்டதே ப்ரொடியூசர்ஸ் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க, காலங்காலமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது அது நீங்களே ஏற்றி விட்டுட்டு இப்போ நீங்களே ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது எப்படி முரணம் இல்லை?
இல்லை, அதாவது நாங்களே நடிகர் நடிகைகளோட சம்பளத்தை ஏற்றி விட்டுட்டு நாங்களே அதை வந்து குறைக்கணும் அப்படின்ற பார்வையாக இதை பார்க்கக்கூடாது. அதாவது ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ அவங்களோட சம்பளம் ஏறுறது முழுக்க முழுக்க அவங்க வளர்ச்சியை வச்சுருக்கு. உதாரணத்துக்கு எங்களுக்கு கடைசியாக அவங்க பண்ண அந்த திரைப்படத்தில் என்ன சம்பளம் அவங்க வாங்கினாங்களோ கண்டிப்பாக அந்த அதே சம்பளமோ இல்லை அதுக்கு மேல் கொண்டு இருக்கிற சம்பளம் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதையும் தாண்டி ஒரு நடிகரோ நடிகர் அந்த ஸ்கிரிப்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நல்ல ஒரு கதையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அந்த அவங்க சம்பளத்தில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா என்னோட படத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ யோகி பாபு அவர்கள் என்னோட முதல் படத்தில் நடிச்சிருந்தார். அவர் வெளியில் வாங்கின சம்பளம் வேறு, என்கிட்ட வாங்கின சம்பளம் வேறு. காரணம் என்னென்றால் அவருக்கு ஸ்கிரிப்ட் பிடிச்சது. அது அவருடைய தனிப்பட்ட உரிமை, அவர் தனிப்பட்ட முடிவு, அவரும் இயக்குனரும் எடுத்த அந்த எடுக்கிற முடிவு. ஒரு தயாரிப்பாளரா, ஒரு பெரிய ஹீரோ, அவருக்கான மார்க்கெட்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அவருக்கு அவர் வந்து ஒரு 500 crore கிளப்ல வந்து ஒரு பெரிய ஸ்டார், உச்ச நட்சத்திரம் அப்படின்னா அவர் நான் வந்து ஒரு 3 கோடி 4 கோடிக்கு சம்பளம் வாங்கிட்டு நடிக்கணுன்றது எப்படி சாத்தியம்? இல்லை, அந்த விஷயத்தில் வந்து ஒரு இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் நம்பி இருக்காரு, சார்ந்து இருக்காரு. தயாரிப்பாளர் இயக்குனர்கிட்ட விட்டுறாரு. இயக்குனர் வந்து அந்த நடிகர் நடிகைகிட்ட பேசி அந்த சம்பளத்தை முடிவு பண்ணி தயாரிப்பாளர்கிட்ட வந்து சொல்கிறாரு. இப்போ நான் என்ன எடுத்தீங்கன்னா ஒரு இயக்குனராக தயாரிப்பாளராக நான் அந்த இடத்துல எப்படி பேசுவேன்னா ஒரு பிஸ்னஸ் கண்ணோட்டத்திலையும் பேசுவேன், ஒரு கதை கண்ணோட்டத்திலையும் பேசுவேன். ஸோ இதில் வந்து எது விச் இஸ் த பெஸ்ட் டீல் அப்படின்றத பார்த்து தான் நம்ம முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். பார்க்கலாம், மலையாள சினிமா வந்து உதாரணமாக சொல்லுவாங்க இந்தியாவில் அது மாதிரி பெரிய சம்பளம் வாங்காமல் கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல திரைப்படங்கள் வெளியாகுது, அந்த மாதிரியான படங்கள்லாம் தமிழில் ஏன் வர்றதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கம் அதற்கான ஒரு முன் முயற்சியை எடுத்திருக்கு அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் தெரியுது. ஒரு வேகமான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் தான் அவங்க ஒரு ஒரு ஒன்றா கொடுத்துட்டு இருக்கிற அறிக்கை. தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் வந்து அழகாக செயல்பட்டு இருக்கிறது தான் இந்த அறிக்கைகள். அதில் 2 அறிக்கைகள் அழகாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இனிமேல் இயக்குனரும் தயாரிப்பாளர்களும் படம் எடுக்க போகிற வந்து டிஎஃபிசி ஆலோசனை பண்ணி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றது மிக ஒரு அழகான ஒரு ஒரு அறிக்கை. அதையும் தாண்டி இந்த சம்பள பிரச்சனைகள், முக்கியமாக இந்த நடிகர் நடிகைகளோட சம்பள பிரச்சனைகள் வந்து நடிகர் நடிகைகளோட சம்பள பிரச்சனைகளை வந்து தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு தீர்மானம் கொடுத்துருக்காரு. ஆக மொத்தத்தில் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங்க்கு அழகாக வந்து தேனண்டால் முரளி சார் அவர்கள் வந்து புதுசாக வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் குறைந்த பட்ஜெட்டில் ஒரு 1 கோடியில் 1.5 கோடி 1.5 கோடியில் படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான வசதிகளை இல்லை இவங்களாம் வந்து பண்ணணும், சிறிய படங்களும் வரணும், சிறிய படங்களுக்கான முக்கியத்துவத்தை இப்போ இருக்கக்கூடிய சங்கம் எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுது? அதாவது சிறிய படங்கள் பெரிய படங்கள், சிறிய படங்கள் மீன்ஸ் ஃபினான்ஷியலி, அதாவது ஃபினான்ஷியலி சிறிய படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்து டிஎஃபிசி அணுக போகிற வந்து டிஎஃபிசி வந்து அழகாக ஒரு ஆலோசனை கொடுக்குறார்கள். அது என்ன ஆலோசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் ஒரு ஆலோசனை அவங்க வந்து கொடுக்குறாங்க. இந்த அவங்க அவங்க செட் பண்ணியிருக்கிற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்ன பிஸ்னஸ் இருக்கும், அதாவது வந்து ஒரு ஒரு தீர்மானமான பிஸ்னஸ்னு ஒன்று இருக்கும், அன்செக்யூர்ட் செக்யூர்டுன் இருக்கும். ஸோ செக்யூர்டான பிஸ்னஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றது வந்து ஒரு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங்கை வச்சு அவங்க ஆரம்பிக்க போகிற வந்து கண்டிப்பாக அந்த ஃபிலிம் வந்து ஒரு ஒரு சக்ஸஸை நோக்கி போகும் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெஷ் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றது வேற, ஏற்கனவே பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் அவங்க வந்து பல கோடிக்கு அதிபதியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு 1 கோடி 2 கோடியில் படம் எடுப்போம், எக்ஸ்ட்ரா ஒரு 1 கோடியில் 2 கோடி 3 கோடி வந்துச்சுனாலும் நமக்கு அது லாபம். இந்த மாதிரி சின்ன மார்ஜினில் படம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த மார்க்கெட்டை நல்லா உணர்ந்த ப்ரொடியூசர்ஸும் இருப்பாங்க. ஆனால் அவங்களால படம் பண்ண முடியாது. காரணம் நீங்கள் சொன்ன இந்த முன்னாடி பண்ணி வச்சுட்டு போன அந்த பல சிக்கல்களாக இருக்கலாம். அவங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான என்ன சொல்கிறது, அந்த அவங்களுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது? அதாவது கடந்த 2017-19 விஷால் அவர்கள் அவரோட ஆட்சியில் அப்படின்னு சொல்லலாம், அவர் பண்ணி வச்சுட்டு போன எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமாக இருந்தது. அதில் முதல்ல சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முறைகேடு, சங்க பணத்தை எடுத்து அவர் முறைகேடு பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு சரியாக ஒரு பதில் அவர் இதுவரையும் விஷால் அவர்கள் சொல்லுங்க படம் பண்ணாதீங்க அவரே சொன்னார். அவர் இதே விஷால் அவர்கள் வந்து 1 கோடியில் வந்து நீங்களாம் பணம் எடுக்காதீங்க, வீடு வாங்கி செட்டில் ஆயிடுங்க அப்படின்னு சொன்ன விஷால் வந்து இன்னைக்கு 13-15 கோடி ரூபா வந்து இதே தயாரிப்பாளர்களோட பணங்கள் எடுத்து தான் வந்து அவர் வந்து முறைகேடு பண்ணியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு சரியான பதில் வந்து அவர் கொடுக்கவில்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது விஷால் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன். இதையும் தாண்டி விஷால் அவர்கள் வந்து ஒரு தயாரிப்பாளர்களையே வழி நடத்த முடியாத விஷால் அரசியலுக்கு வர போறேன்றாரு. அரசியலுக்கு வந்து எங்கே மக்களை வழி நடத்த போறாரு? ஸோ முற்றிலும் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஒரு தலைவனாக உதாரணமாக இருக்க வேண்டிய விஷால் ரொம்ப பின்தங்கிட்டாரு. ஒரு ஒரு அவருக்கு கொடுத்த கடமைகளை அவர் சரியாக பின்தொடரலை. ஒரு தயாரிப்பாளராக அவர் வந்து துரோகம் பண்ணிட்டாரு.
அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது அப்படின்றது ஆணித்தரமாக நான் பதிவு பண்ணி கொள்கிறேன். ஸோ இந்த விஷால் அவர்கள் பண்ணிட்டு போன அந்த அட்டகாசத்தை இதை சரி செஞ்சு இதை ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டு வரத்துக்கே 2-3 இயர்ஸ் வந்து எங்கள் பிரசிடென்ட்டுக்கு ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ வந்து ஆரோக்கியமாக போயிட்டுருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பார்க்கலாம், தமிழ் சினிமாவும் அந்த தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் சங்கத்திலும் ஒரு பெரிய ரிஃபார்ம் கிரியேட் ஆகும் அப்படின்னு நம்புவோம். விஷால் வந்து அரசியலுக்கு வந்தாலும் அவர் வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அவர் தலைவராக போகிறார். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை போய் தமிழுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.